கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். நம்முடைய பலன் என்னையா என்று கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே. அதனால தான் பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏயா மறுபடியும் சொல்றீரு? நீங்கள் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். அந்த சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஐயா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சியாய் இருந்து அவரை துதி செய்வதே நமக்கு தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலே கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதும் துதி செய்வதும் நம்மேல் விழுந்த கடமை. இதனால் பாருங்க, இந்த துதியினால் நமக்கு விரோதமான எரிகோ கோட்டைகள், நமக்கு விரோதமான தடைகள் எல்லாம் உடைந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 33 வாசித்து பார்த்தோமானால், நீதிமான்களே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் கலிகூறுங்கள். என்ன பிரச்சனை இருந்தா என்ன, எத்தனை சிக்கலான, கலிகூற முடியாத, மகிழ்ந்து கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களே, கர்த்தருக்குள் கலிகூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். எந்த சூழ்நிலையிலும் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை கொடுமையான சிச்சுவேஷன்ஸ் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுக்கு பலன். அதே சமயத்திலே நீங்கள் துதி செய்யும் பொழுது நடப்பது என்ன, உங்களை சுற்றிலும் வருகிற எல்லா மோசமான, சிக்கலான, உபத்திரவம் நிறைந்த சூழ்நிலைகளும் உங்களை விட்டு நீங்கள் துதி செய்யும் பொழுது அவைகள் தானாய் விலகி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எதிரிகளோடு யுத்தம் செய்யும் பொழுது யார் எழுந்து முதலிலே புறப்பட வேண்டும் என்று தேவ ஜனங்கள் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னது, யூதா எழுந்து முதலிலே புறப்படட்டும். யூதா என்றால் துதி. இந்த துதி முதலிலே உங்கள் வாழ்க்கையிலே புறப்படும் பொழுது அதிகாலையில் எழுந்து தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து தேவ வசனத்தை நிதானிக்க, தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபியுங்கள் அதிகாலையிலே, உங்களுக்கு வெற்றி, கிருபை, கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களும் மேன்மையும் மகத்துவமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னும் பாருங்கள், 4 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. ஐயா, அவர் வார்த்தைகள் எல்லாம் உத்தமமாயும் அவர் செய்கைகள் எல்லாம் சத்தியமாகவும் இருக்கிறது. அவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை தேடுகிற, அவரை நோக்கி பார்க்கிற, ஐயா அதிகாலையிலே அல்லது இந்த இரவு வேளையிலே அவரை நோக்கி பார்த்து, ஐயா தூங்கும் முன் கூட அவரை தியானித்து விட்டு தூங்க வேண்டும் என்று இருக்கிற உங்களை அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் நிச்சயமாய் பிரகாசிக்கும். அது பிரகாசிக்க போவது நிச்சயம். அவருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது, அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற தேவனுடைய புத்திரர் நீங்கள். ஆதலினால் வேதம் சொல்லுகிறது, 12, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். ஐயா நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி நீங்கள், அவர் தனக்கே தனக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் நீங்கள், பாக்கியமுள்ளவர்கள் என்று வேதத்திலே சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி
பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவதற்காக எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுவித்து மேன்மக்களோடு அமரச் செய்வதற்காக, ராஜாக்களோடு உட்கார வைப்பதற்காக அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஐயா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். தமக்கு பயந்து, நீ எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஐயா, இது போதும். கடுகளவு இருக்கிற உங்களுடைய விசுவாசம் போதும். உங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த கொடுமையான மலை போன்ற அசையாது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அசைந்து ஓடி போகும். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிற உங்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஐயா, பஞ்சம், கடன், பட்டினி, வியாதி போன்ற பல்வேறு உபத்திரவங்களில் உங்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தெய்வமே, இந்த அருமையான பிள்ளைகள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் உம்முடைய கிருபை இவர்கள் மேலும், இவர்கள் குடும்பத்தின் மேலும், இவர்கள் பிள்ளைகள் மேலும் நீங்காது நிலைத்திருப்பதாக. இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. ஐயா, இவர்களை பார்க்கிறவர்கள், இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் செய்ய போகிற அதிசயமான, அற்புதமான, மேன்மையான காரியங்களை பார்க்கிற புறஜாதியார் மற்றும் உறவினர்கள், அறிந்தோர், தெரிந்தோர் எல்லாம், ஓ, இவர்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, விடுவித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே.